வணக்கம், நான் உங்கள் ராஜா. இப்போது டுவெல்த்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறது பெற்றோர்கள், ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. இப்போது பெற்றோர்களுக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்னா கேட்க, மற்றவங்கள்டந்து கேட்கும்போது அவங்களிருந்து வர சஜஷன், அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை பற்றி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே கேட்டுட்டு நம்ம போய்ட்டு காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துறோம். அந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன படிக்க போகிறாங்க அப்படின்றத ஆசைப்பட்டு, என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை ஜாயின் பண்ண வைக்கணும். இல்லைன்னா அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா அதில் இந்த துறையில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்காது. 12வது முடிச்சுட்டு என்ன, நிறைய துறை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கப்பல் துறை, விமானத்துறை, இன்ஜினியரிங், லாயர், மருத்துவம், இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. அக்ரி, வாட் எவர், இந்த மாதிரி துறை செலக்ட் பண்ணுறதுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு துறையை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு துறையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன காலேஜ் சேரணும், அது எப்படி சேரணும், அண்டு அந்த துறை அப்படின்னா என்ன, அதை படிக்க வச்சா பின்னாடி நமக்கு பையனுக்கு வேலை கிடைக்குமா, அவனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நிம்மதியாக போகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் காலேஜ் சேர்க்கணும். இப்போது இங்கே இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, அந்த காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு பிள்ளைகளுக்கும் தெரியணும், அடுத்து பெற்றோர்களுக்கும் தெரியணும். இன்ஜினியரிங்னா ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்ச பல மிஷின், பைக்கு, காரு, லேப்டாப், சிஸ்டம், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி பல விஷயம் ஆல்ரெடி இருக்குது. இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அதை விட கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுமா, அல்லது அதிகப்படியான எஃபிஷியன்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் ரிசர்ச் பண்ணணும் அண்ட் ரீமாடலிங் பண்ணணும். அதுக்காக தான் நாம் இன்ஜினியரிங் 4 வருஷம் பேசிக்ஸை ஃபுல்லாக படித்து படித்ததுலேருந்து நாம் ஏதாவது சாதிக்கிறதுக்காக தான் இன்ஜினியரிங் வந்து இங்கே படிக்கிறோம். இதுக்கான தூண்டுதல் அண்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம பிள்ளைக்கு இருக்கணும் பார்த்துட்டு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் துறையை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது துறையில் நாம் ஜாயின் பண்ணி வச்சு பயண வாழ்க்கையை முடிவு பண்ணுவோம். அதுக்கும் மேலே என்னென்ன துறை வருது அப்படின்னு சொல்லி, என்னென்ன காலேஜஸ்லாம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இங்கே இப்போ இன்ஜினியரிங் பார்ப்போம். இன்ஜினியரிங்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிள்ளைகளுக்கு வீடு கட்டுறதுல ஆர்வமாக இருக்கும், இல்லை மெக்கானிக்கல் வயசில் கார், பைக்கு அதை டிசைன் பண்ணுறதுலையும் அந்த அதை ரீஅசம்பிள் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறதுலையும் பல விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை சிஸ்டம், லேப்டாப்பு, ஆப் கிரியேஷன், க்ரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்லி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பல விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த காலேஜஸில் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் முதல்ல டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் காலேஜ் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை ஒரு சில காலேஜில், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிஹெச்சி காலேஜில் சீட் கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், அந்த காலேஜில் நம்ம மெக்கானிக்கல் தான் எனக்கு பிடிக்கும், அதில் தான் பையனை சேர்க்கலாம் முடிவு பண்ணிட்டு நீங்கள் காலேஜ் போவீங்க. ஆனால் பிஹெச்சி காலேஜில் மெக்கானிக்கல் கிடைக்கல, ஈசிக்கு வேகண்ட் இருக்குது, நான் அந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி தவறான முடிவை மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா துறையை தேர்ந்தெடுக்கும்போது முழுக்க கவனமாக இருக்கணும். ஏன்னா மெக்கானிக்கல் படிக்க வர பையனுக்கு அதில் ஆர்வம் இருக்கணும்னு போயிட்டு நீங்கள் ஈசி படிக்க வச்சுனாக்கா அது மிகப்பெரிய தவறு. ஸோ அந்த மாதிரி தவறை செய்யாதீங்க, என்னுடைய முதல் அட்வைஸு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணணும். முதல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ், அட்டானமஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த 4 காலேஜஸ் இருக்குது. இதில் எப்படி நம்ம சீட்டு வாங்கிறது அண்டு முதல்ல இதெல்லாம் அப்படின்னா என்னென்னு அப்போ முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம
சீட் எப்படி வாங்குறதுன்ற பற்றி பார்ப்போம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கு கீழே இயங்கிட்டு தான் மோர் ஓவர் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே அதுக்கு கீழே அஃபிலியேட்னு சொல்லுவாங்க அந்த காலேஜஸ்லாம். ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் உள்ளே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா அது தனியாட்சி, அவங்களே க்வெஸ்சன் பேப்பரும் எடுத்துப்பாங்க, அவங்களே சிலபஸ் எடுத்துப்பாங்க, அண்டு டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து தனியாட்சி டீம்டு யூனிவர்சிட்டி. பட் அட்டனமஸ்னால் என்ன சார் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறது தான் நல்ல பிளேஸ்மெண்ட்டு, வெல் ப்ரொஃபஸர், அந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாஃபு, காலேஜ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அட்டானமஸ் காலேஜ் அவங்க நீங்களே நடத்திங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, சிலபஸ் மேக் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. பட் சர்டிஃபிகேட் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வரும். அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி, நீங்கள் அங்கே போய்ட்டு அங்கே அப்ளிகேஷன் வாங்கி காலேஜை ஜாயின் பண்ணலாம். இப்போது அந்த காலேஜில் நம்ம எப்படி சார் சீட்டு வாங்குறது, அந்த சீட்டு வாங்கினா கரெக்டாக நாம் எடுத்துக்கிற கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் ஒர்த்து தானா அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலேஜ் செலெக்ஷன். காலேஜ் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத முதல்ல தெளிவான ஒரு விளக்கமாக எடுத்துங்க. அண்டு இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டு திறமையாக இருக்கா, படித்து முடித்ததுக்கப்புறமா பையனுடைய வாழ்க்கை தான் முக்கியம், அதை என்ன பண்ணணும், பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது கோச்சிங், தெளிவான கோச்சிங் கொடுத்துருக்காங்களா இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா காலேஜ் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ், சென்னையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற அஃபிலியேட் காலேஜஸ், அதில் எப்படி நம்ம சீட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலேஜில் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா tnec.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு காலேஜ் என்னென்ன காலேஜெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி பீடியாட்ரி கேட்டிருப்பாங்க. ஒரு 10 காலேஜஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஏற்ற மாதிரி, நீங்கள் ஒரு 175லேருந்து 195 இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல நல்ல காலேஜ் தான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப்க்கு, இந்தந்த கட் ஆஃப்க்கு இந்தந்த காலேஜஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்சி காலேஜ்னாக்கா 192லேருந்து 198 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காலேஜ்லாம் ப்ரியாரிட்டி பார்த்து உங்கள் கட் ஆஃப்க்கு உங்களுடைய மார்க்குக்கு என்ன வருதோ அந்த காலேஜை 10 காலேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைனாக ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வர ஒர்க் பண்ணுற அட்டனமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒர்க் பண்ணுற அட்டனமஸ் காலேஜ், அட்டனமஸ் காலேஜ்லேயும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்லேயும் வரலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவும் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அட்டனமஸ் காலேஜில் போகும்போது நீங்கள் பார்க்குறாக்கா உங்களுக்கு மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். நல்ல மார்க் இருக்குது அப்படின்போது நீங்கள் கவுன்சிலிங் போகாமல் டைரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, ஆஃபர்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க, நீங்கள் ஆஃபர்ஸ்க்கும் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கம்மி பண்ணி கேட்கலாம். அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா என்ஐடி, விஐடி இந்த மாதிரி காலேஜஸ்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மூவ் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜெலாம் போய் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறது நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அதில் பலதரப்பட்ட மக்கள் வந்து படிப்பாங்க, அண்டு அதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எல்லாம் அப்ராடம் வெளியே அந்த மாதிரிலாம் இருக்கும், அதனுடைய கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டின்றது வந்து பொதுவாகவே அதிகமாக அமௌண்ட்டு தருவாங்க, டொனேஷன் தர மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல முறையில் கல்வி தர்றது, நல்ல எஜுகேஷன், பெருசு பெரிய இன்ஜினியர் உருவாக்குறதுக்கான காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தெளிவான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்குது, அந்த காலேஜ்லேயும் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி போடலாம். சேம் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி தான், அவங்களே சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க, அவங்களே சிலபஸ் எல்லாமே அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அண்டு நான் திருப்பியும் உங்களுக்கு கடைசியாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு அதில் ஆர்வம் இருக்கா இல்லையான்றது முழுக்க முழுக்க தெரிஞ்சுட்டு அவங்க இதை படிப்பாங்க, அவங்களால முடியும், அவங்களோட கேப்பபிலிட்டி இருக்கான்னு சொல்லி தெரிகிறது ஒன்று ஃபஸ்ட்டு மாணவனுக்கு தெரியும், அடுத்து அவங்கள பெற்றோர்களுக்கான விஷயம் தெரியும், அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். ஓகே, ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சதே வந்து ஃபஸ்ட்டு பெற்றோர்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தான். அவனுக்கு பையனுக்கு விஷயம் தெரியுதோ இல்லையோ, உன்னால் இதை முடியுண்டா நீ பண்ணுவடா அப்படின்னு சொல்லி நம்ம ஊக்குவிக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு பெற்றோர்களும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான். ஸோ இதை வந்து எப்படி பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா விளக்கமும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அண்டு உங்களை ஏதாவது சந்தேகம், சின்ன சின்ன சந்தேகமோ, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி அடுத்த துறை போடுறேன், அது உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அதில் இருக்கிற பெல் கனெக்ட் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.